அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உயிர்மை எழுத்துக்களுடைய அடுத்த பகுதியை பத்தி தான். போன வகுப்புகளில் இரண்டு பகுதிகளாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கடைசி பகுதியான மூன்றாவது பகுதியை பார்த்துடலாம். இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற வரிசைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத் வரிசை, இன் வரிசை, ஈ வரிசை, இல் வரிசை, இவ்வு வரிசை, இம் வரிசை, இன் வரிசை. இந்த ஏழு வரிசைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன வரிசை இன்னைக்கு பார்க்க போகிறோம்? இத்து வரிசை, இன் வரிசை, ஈ வரிசை, இல் வரிசை, இவ்வு வரிசை, இம் வரிசை, இன் வரிசை. இந்த வரிசைகள் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இத் வரிசை. முதல்ல பார்க்க போகிறது என்ன வரிசை? இத் வரிசை. இத் வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். த, தா, தி, தீ, து, தூ, தே, தே, தை, தொ, தௌ. மறுபடியும் சொல்கிறேன். வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் இத்து வரிசையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, இத்து மெய் எழுத்து இல்லையா, பிளஸ் த. அதே இது இத்து பிளஸ் ஆ த. அடுத்தது இத்து பிளஸ் ஈ தி. இத்து பிளஸ் ஈ டி. இதே மாதிரி இந்த மெய்யெழுத்தோட ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறதா இந்த 12 எழுத்துக்கள். இத்து பிளஸ் த, இத்து பிளஸ் ஆ தா, இத்து பிளஸ் இ டி, இத்து பிளஸ் இ டி, இத்து பிளஸ் உ. உ தெரியும் இல்லையா? இத்து பிளஸ் உ தூ. அதே இது இத்து பிளஸ் ஊ தூ. இத்து பிளஸ் ஏ தே. இத்து பிளஸ் ஏ தே. இத்து பிளஸ் ஐ தை. இத்து பிளஸ் ஓ தொ. இத்து பிளஸ் ஓ தோ. தோ ரெடி பண்ணும் இந்த இரண்டு கொம்பு. த, தோ, தோ. அடுத்தது இங்கே பாருங்கள், இத்து பிளஸ் ஔ. இன்னது தௌ, தௌ. சரிதான், தி தி வரிசை, இத்து வரிசை. திருப்பி ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாமா? த, தா, தி, தி, து, தூ, தே, தே, தை, தொ, தோ, தௌ. இதெல்லாம் என்ன வரிசைமா? இத்து வரிசை. நம்ம இத்து வரிசை பார்த்துட்டோம். அடுத்து என்ன வரிசை இருக்குன்னு பார்த்துடலாமா?
அடுத்து இருக்கிறது என்ன வரிசை பாருங்கள், இன் வரிசை. நேர்கோடு, குறுக்கே ஒரு கோடு, திருப்பி நேர்கோடு, திருப்பி ஒரு சுழி சுழிச்சு இந்த பக்கம் கொண்டுதா இன். இன் வரிசை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த நம்ம இத்து ப்ளஸ் ஆ பார்த்தோம் இல்லையா, இத்து ப்ளஸ் ஆ த அப்படி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன், அதாவது மெய் எழுத்து இன்னும் உயிர் எழுத்துக்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன் ப்ளஸ் ஆ ந, அதே மாதிரி அந்த இத்து வரிசையில் வந்த மாதிரி தான் இன் வரிசையிலும் ந, நா, நீ, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ. என்னென்ன எழுத்திருக்கு மறுபடியும் சொல்லலாமா? ந, நா, நீ, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ. இதெல்லாம் என்ன வரிசையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது? இன்னுங்கிற மெய்யெழுத்தோட அ ஈ உயிர் எழுத்துக்கள் நமக்கு சேரும்போது கிடைக்கிறது, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்காக ஒரு தடவை எழுதிய காமிச்சிடுறேன். இன் ப்ளஸ் ஆ ந, இன் ப்ளஸ் ஆ நா, இன் ப்ளஸ் இ நீ, இன் ப்ளஸ் இ, இன் ப்ளஸ் இ நீ, இன் ப்ளஸ் உ நு, இன் ப்ளஸ் உ உ வந்தா என்னது நு, இன் ப்ளஸ் ஏ நே, இன் ப்ளஸ் ஏ நே, இன் ப்ளஸ் ஐ நை, இன் ப்ளஸ் ஓ நோ, இன் ப்ளஸ் ஓ நோ, இன் ப்ளஸ் ஔ நௌ. இதெல்லாம் என்ன வரிசை? இன் வரிசை. சரி, நம்ம இத்து வரிசை பார்த்துட்டோம், இன் வரிசை பார்த்துட்டோம், அடுத்தது என்ன வரிசை? ஈ வரிசை. ஈ ஒரு யூ மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு எழுத்தோம்னா ஈ. ஈ வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாமா? யா, இ, ஈ, யு, யு, ஏ, ஏ, யை, யோ, யோ, யௌ. மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா? ய, யா, இ, ஈ, யு, யு, ஏ, ஏ, யை, யோ, யோ, யௌ. இந்த எழுத்தும் பார்த்திங்கன்னா ஈங்கிற மெய்யெழுத்தோட நம்ம உயிர் எழுத்துக்கள் அ ஈ உயிர் எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆலேருந்து அவு வரைக்கும் உள்ள உயிர் எழுத்துக்கள் ஒன்று ஒன்றா சேர சேர நமக்கு கிடைக்கிறது. இ ப்ளஸ் அ ய, இ ப்ளஸ் ஆ ய, இ ப்ளஸ் இ, இ ப்ளஸ் இ, இந்த மாதிரி ஆலேருந்து அவ் வரைக்கும் இந்த ஈங்கிற மெய்யெழுத்தோட சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த ய, யா, இ, ஈ, யு, யு, ஏ, ஏ, யை, யோ, யோ, யௌ. இதெல்லாம் என்ன வரிசை? ஈ வரிசை. சரி, நம்ம இத்து வரிசை பார்த்தோம், இன் வரிசை பார்த்தோம், ஈ வரிசையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இல் வரிசை. இல், இல், இல் வரிசை. இல் வரிசையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ல, லா, லி, லீ, லு, லூ, லே, லே,
லை லோ லோ லவ் மறுபடியும் ஒரு தடவை சொல்லாமா ல ல லா லி லி லு லு லே லே லை லோ லோ லவ் இந்த லலா லிலியும் அதே மாதிரி தான் இல்லுங்கிற ஒரு மெய்யெழுத்தோட நம்ம ஆலேருந்து அவ் வரைக்கும் உள்ள உயிரெழுத்துக்கள் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது ஒன்று ஒன்று வரும். உதாரணம் இல் ப்ளஸ் அ ல, இல் ப்ளஸ் ஆ ல, இல் ப்ளஸ் இ லி. இப்படி உயிரெழுத்துக்கள் ஒன்று ஒன்றும் இந்த இல்லுங்கிற ஒரு மெய்யெழுத்தோட நமக்கு சேரும்போது 12 உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அடுத்த வரிசை பாருங்கள், இன் இரண்டு சுழி இன். போன வகுப்பில் நம்ம 3 சுழி இன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது 2 சுழி இன். 2 சுழி இன்னில் என்னென்ன இருக்குது? ந, நா, நி, நீ, நு, நூ, நே, நே, நை, நோ, நோ, நௌ. ந, நா, நி, நீ, நு, நூ, நே, நே, நை, நோ, நோ, நௌ. இந்த 12 எழுத்துக்களும் இன்னுங்கிற மெய்யெழுத்தோட அஇ உயிரெழுத்துக்கள் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள். இன் ப்ளஸ் அ ந, இன் ப்ளஸ் ஆ நா, இன் ப்ளஸ் இ நீ, இன் ப்ளஸ் இ நீ. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு உயிரெழுத்துக்களோட இந்த மெய் எழுத்து சேரும்போது நமக்கு 12 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்குது. திருப்பி ஒரு தடவை சொல்லி பார்த்துலாமா? ந, ந, நா, நி, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ. இவ் வரிசை இவ் 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 வரிசை இவ் இவ்வுங்கிற வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? இவ் வ, வா, வி, வி, வு, வு, பெ, வே, பை, வோ, வோ, வௌ. வ, வா, வி, வி, வு, வு, வெ, வே, வை, வோ, வோ, வௌ. இதெல்லாம் என்ன வரிசையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது? இவ்வுங்கிற மெய்யெழுத்தோட நம்ம உயிர் எழுத்துக்கள் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள். அடுத்தது பாருங்கள், இம் வரிசை இம் வரிசை. இம் வரிசையில் என்னென்ன இருக்குது பாருங்கள்? ம, மா, மி, மீ, மு, மு, மே, மே, மை, மோ, மோ, மௌ. ம, மா, மி, மீ, மு, மு, மே, மே, மை, மோ, மோ, மௌ. இந்த எல்லா எழுத்துக்களும் இம்முங்கிற ஒரு மெய்யெழுத்தோட உயிரெழுத்துக்கள் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இப்போது நம்ம 7 வரிசைகள் பார்த்தோம் இல்லையா? இந்த 7 வரிசைகள்லேருந்து நமக்கு என்னென்ன வார்த்தைகள் உதாரணங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெல்லை, நே, இல்லை, நெல்லை. திருநெல்வேலின்னு ஒரு ஊர் பேர் உண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஊருக்கு நெல்லைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. நே, இல்லை, நெல்லை. மேசை, மேசை. டேபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மேசை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. மேசை, மேசை.
மௌனம் மௌனம் மௌ ந இம் மௌனம் நெய் நெ இ நெய் தே இன் தேன் தே இன் தேன் மான் மா இன் மான் மீன்கள் மீ இன் க இல் மீன்கள் தாத்தா தா இத் தா தாத்தா சைவம் சை வ இம் சைவம் முல்லை மு இல் லை முல்லை திங்கள் இந்த திங்கள்ங்கிறதுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்குது திங்கள் தி இங்கயில் திங்கள் ஒன்று திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறத குறிக்கிறது இன்னொன்று திங்கள் அப்படின்னா சந்திரன் நிலாவை குறிக்கிறது மெய் மெய்யுங்கிறது ஒன்று உடம்பு உடம்புங்கிறதும் கூட மெய்ன்னு சொல்லலாம் இன்னொன்று உண்மை உண்மைங்கிறதுக்கும் மெய்ன்னு சொல்லலாம் மாளிகை 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 தேள் மலர் மலையிர் மலர் தென்றல் தென்றல்னா மெதுவாக நம்ம மேலே விதமாக வீசுகிற காற்றை தென்றல்னு சொல்லுவோம் தே இன்றாயில் தென்றல் மின்னல் மழை பெய்யும் போது அப்படி வானத்தில் வெட்டு வெட்டாக வெளிச்சமாக விழும் பார்த்துருக்கீங்களா அதுதான் எனது மின்னல் தவம் தவம் தவம்ங்கிறது முன்னாடி காலத்தில் இருந்த முனிவர்கள் யோகிகள்லாம் தவம் இருந்து கடவுள்கிட்டேருந்து வரம் பெறுவாங்க அந்த மாதிரி தியானத்தில் இருக்கிறத தவம்னு சொல்லுவாங்க மனிதன் மனிதன்னா நம்மளை தான் நம்ம நம்மளை வந்து மனித இனம்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதன் ம நீ த இன் மனிதன் மீண்டும் மீ இன் டுயும் மீண்டும் மீண்டும்னா மறுபடியும் சொல்கிறோம் இல்லையா மறுபடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கத்தில் சொல்கிறோம்ல அதை வந்து நல்ல தமிழில் சொன்னீங்கன்னா மீண்டும்னு சொல்லலாம் வைரம் வைரம்ங்கிறது தங்கம் மாதிரியே வைரம் வந்து கல் நல்ல டைமண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வைரம் மிதிவண்டி பைசைக்கிளை மிதிவண்டின்னு சொல்லுவாங்க நத்தை ந இத்தை நத்தை வி இத்தை வித்தை சரி குழந்தைகளே இன்னைக்கு நம்ம ஏழு வரிசைகளையும் பார்த்தோம் அது வச்சு என்னென்ன எழுத்துக்கள் சேர்த்து வார்த்தைகள் உருவாக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி நீங்கள் இந்த ஏழு வரிசையும் திருப்பி நினைவு கூர்ந்து பாருங்கள் அந்த ஏழு வரிசை ஏற்கனவே படித்த முன்னாடி உள்ள வரிசைகள் எல்லாத்தையும் வச்சு என்னென்ன வார்த்தைகள் உருவாக்க முடியுங்கிறத நீங்கள் உங்களோட முயற்சியில் செஞ்சு பாருங்கள் எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள் இந்த உயிரெழுத்தோட மெய்யெழுத்து சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் ஒரு ஒரு வரிசைக்கும் எப்படி வருதுங்கிறத நீங்கள் கூட்டி பாருங்கள் உதாரணத்துக்கு இக்கு ப்ளஸ் அ க இத்து ப்ளஸ் அ த அப்படின்னு நம் நான் இப்போ போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் வீட்டு பாடத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அதுலேருந்து அந்த வரிசைகள்லேருந்து எத்தனை வார்த்தைகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்கிறதையும் பாருங்கள் இந்த வகுப்பில் நம்ம இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு இல்லையா அதோடைய என்னென்ன வார்த்தைகள் யூஸ் அது உபயோகப்படுத்துறதுங்கிறதையும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இன்னொரு பாடத்தோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் வீட்டில் இருங்க பாதுகாப்பாக இருங்க சத்தான உணவை சாப்பிடுங்க வீட்டு பாடத்தை மறக்காமல் செய்யுங்க தவறாமல் படிங்க நன்றி வணக்கம்